ஹாய் ஹலோ வணக்கம். ஸ்டாட்ஸ் இருந்தால் அதை பார்த்து நம்ம டீம் எடுத்தாலே நல்ல ப்ரைஸ்லாம் வின் பண்ண முடியும், சரிங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோவில் நம்ம ஸ்டாட்ஸு, பிச்சர் ரிப்போர்ட்டு, கிராண்ட் லீக் டீம் எல்லாமே வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். பிஹெச் உமன்ஸுக்கும் எம்ஆர் உமன்ஸுக்கும் நடக்க போகிற மேட்சோட டீட்டெயில்ஸ் அண்ட் ஜிஎல் டீம் எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. 6வது T20 மேட்ச்சு, பிச்சு ரிப்போர்ட்டு. பிச்சு வந்து பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஆவரேஜ் ஃபஸ்ட்டு பேட்டிங் ஸ்கோராக 170 ரன்கள் வரைக்கும் அடிக்கப்படலாம். டோட்டல் மேட்சுன்னு பார்த்தீங்கன்னா 29 மேட்சுக்கள் உமன்ஸ் மேட்சும் இந்த பிச்சில் நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்து 12 மேட்ச் வெற்றி பெற்றிருக்காங்க. செகண்ட் பேட்டிங் 17 மேட்ச் வெற்றி பெற்றிருக்காங்க. ஒரு மேட்ச் கூட கேன்சல் ஆகலை. ரீசண்ட் வின்னிங் ரெக்கார்டில் பிஹெச் உமன்ஸ் 4 மேட்ச் வெற்றி பெற்றிருக்காங்க. எம்ஆர் உமன்ஸ் வெறும் ஒரு மேட்ச் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஒன் வினில் வந்து பிஹெச் உமன்ஸ் வின் பண்ணுவாங்க. ஒன் வின் பொறுத்தளவுக்கு இந்த ரெண்டு டீமில் எந்த டீம் வின் பண்ணுன்னு சொன்னால் மட்டும் போதும், பல லட்சங்களை ரொம்ப ஈஸியாக வின் பண்ண முடியும். டவுன்லோடு லிங்க் டெலிகிராமில் கொடுத்துருங்க. டெலிகிராம் சர்ச் வந்து பாருங்கள். டெலிகிராமில் போய்ட்டு அட்டு பாலா எஸ் தமிழ்னு டைப் பண்ணிங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் உங்களுக்கு கிடைத்துவிடும். ஸோ மறக்காமல் நண்பர்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிஹெச் உமன்ஸ் பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வந்து பார்க்கலாம். ரெட்மோயின் கடைசி 5 மேட்சுக்கு 196 ரன்கள் அடித்து சிறப்பான ஒரு ஃபார்மில் இருக்காங்க. கிராண்ட் லீக் ஸ்மால் லீக்குக்கு ரெட்மைன் சிறந்த ஒரு தேர்வாக இருப்பாங்க, சரிங்களா? கிராண்ட் லீக்கில் கேப்டனே ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிரேஸ் ஹாரிஸ் 91 ரன்கள் மட்டும்தான் வந்திருக்கு. கிராண்ட் லீக்கில் கிரேஸ் ஹாரிஸை நம்ம வந்து பிக் பண்ணி வச்சுக்கலாம், சரிங்களா? ரிஸ்க் எடுக்கும் நண்பர்கள் ஒரு கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். லாரான் வின்ஃபீல்டு ஹில் 2 மேட்சில் 22 ரன்கள் மட்டும்தான் அடிச்சிருக்கிறாங்க. ஒரு கீ பிளேயர்னு சொல்லலாம், சரிங்களா? கிராண்ட் லீக்கில் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜெஸ் ஜொனேஷன் 81 ரன்கள், 3 விக்கெட்டுகளை கைப்பற்றி வச்சுருக்கிறாங்க. டீமோட ஒரு மெயின் பிளேயர்னே சொல்லலாம். ஸ்மால் லீக் கிராண்ட் லீக்கில் எடுத்துக்கலாம். கிராண்ட் லீக்கில் ரிஸ்க் எடுக்கும் நண்பர்கள் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சார்லி நாட்டு 122 ரன்கள், அதுபோக 3 விக்கெட்டுகளை கைப்பற்றி வச்சுருக்கிறாங்க. ஸ்மால் லீக் கிராண்ட் லீக்குக்கு நல்ல தேர்வு. கிராண்ட் லீக்கில் கேப்டன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும், சரிங்களா? லாரா ஹாரிஸ் 44 ரன்கள் மட்டும்தான், அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்காங்க. ஒரு கம்பேக் இன்னிங்ஸ் தேவைப்படுது. அடுத்ததாக நடினி டி கிளர்க் வந்து பார்க்குறோம். 6 ரன்கள், 3 விக்கெட்டுகள் மட்டும்தான் வந்திருக்கு. பட் இருந்தாலுமே ஒரு கீ பிளேயர்னே சொல்லலாம். ஸ்மால் லீக் கிராண்ட் லீக்கில் எடுத்துக்கலாம். இந்த டீமோட ஒரு மெயின் பிளேயர், சரிங்களா? ரிஸ்க் எடுக்கிறவங்க கிராண்ட் லீக்கில் கேப்டனே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக சியானா கிங்கர் வந்து பார்க்குறோம். 97 ரன்கள், 5 விக்கெட்டுகளை கைப்பற்றி வச்சுருக்கிறாங்க. ஒரு கீ பிளேயர், லோ பர்சன்டேஜில் இருக்கிறாங்க. ஸ்மால் லீக் கிராண்ட் லீக்குக்கு சிறந்த ஒரு தேர்வாக இருப்பாங்க. ரிஸ்க் எடுக்கிறவங்க ஜிஎலுக்கு கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்கள். ஷிகா பாண்டே 28 ரன்கள், 5 விக்கெட்டுகளை கைப்பற்றி வச்சுருக்கிறாங்க. ஷிகா பாண்டே ஒரு கீ பிளேயர்னே சொல்லலாம். ஜிஎலுக்கு ஒரு நல்ல ஒரு தேர்வாக இருப்பாங்க, கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. கிரேஸ் பேர்சன்ஸ் 5 விக்கெட்டுகள் கைப்பற்றி வச்சுருக்கிறவங்க ஜிஎலுக்கு ஒரு நல்ல ஒரு தேர்வு. ஹேன்காக் வந்து 8 விக்கெட்டுகள், ஜிஎல் அண்ட் எஸ்எல்லுக்கு சிறந்த தேர்வாக ஹேன்காக் கண்டிப்பாக இருக்காங்க. கவனிக்க வேண்டிய விஷயம், ஹேன்காக் நீங்கள் ஜிஎலுக்கு கேப்டனை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்து பிஹெச் உமன்ஸ் சைடு கீ பிளேயர், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சயானா கிங்க இருக்காங்களே, இவங்க தான் வந்து ஒரு கீ பிளேயராக கண்டிப்பாக இருப்பாங்க, சரிங்களா? யோசிக்காமல் அவங்கள டீமில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்மால் லீக்காக இருக்கட்டும், கிராண்ட் லீக்காக இருக்கட்டும். எம்ஆர் உமன்ஸ் சைடு பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வந்து பார்க்கலாம். மேத்யூஸ் இந்த மேட்ச் வந்து கண்டிப்பாக விளாடுவாங்க. 117 ரன்கள், 4 விக்கெட்டுகளை கைப்பற்றி வச்சுருக்கிறாங்க மேத்யூஸ். ஒரு டீமோட ஒரு இம்பார்ட்டண்ட் கீ பிளேயர்னே சொல்லலாம். கிராண்ட் லீக் ஸ்மால் லீக்குக்கு சிறந்த தேர்வு. அதே போல் கேப்டனும் ஸ்மால் லீக் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணலாம், சரிங்களா? அடுத்ததாக இமாடி புரோகி வந்து பார்க்குறோம். 138 ரன்கள், 4 விக்கெட்டுகளை கைப்பற்றி வச்சுருக்கிறாங்க. ஸ்மால் லீக் கிராண்ட் லீக்குக்கு சிறந்த தேர்வு. ஜிஎலுக்கு கேப்டனே ட்ரை பண்ணலாம். அடுத்ததாக வெப்பு வந்து பாருங்கள். 192 ரன்கள், லோ பர்சன்டேஜில் இருக்கிறாங்க Dream11ல். கண்டிப்பாக உங்கள் டீமில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜிஎல் எஸ்எலுக்கு சிறந்த தேர்வு. ஜிஎலுக்கு கேப்டன் ஆப்ஷன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கலாம். கேப்சி 33 ரன்கள், 2 விக்கெட்டுகள், 4 மேட்சில் எடுத்துருக்குறாங்க. தவிர்க்க முடியாத ஒரு பிளேயர், கண்டிப்பாக நம்ம ஜிஎல் எஸ்எல்லுக்கு டீமில் வச்சுக்கலாம். டேண்ட்ரோ டாட்டின் 122 ரன்கள், 5 விக்கெட்டுகள் கிடச்சிருக்கு. ஸ்மால் லீக் கிராண்ட் லீக்குக்கு நல்ல ஒரு தேர்வு. ஜிஎல்லுக்கு கேப்டனே ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக எடுத்துக்கோங்க டாட்டினா.
அடுத்ததாக வராகையும் வந்து பார்க்குறோம், 70 ரன்கள் 6 விக்கெட்டுகள். ஸ்மால் லீக் கிராண்ட் லீக்கில் கண்டிப்பாக உங்கள் டீமில் எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு கீ பிளேயர், தவிர்க்க முடியாத ஒரு பிளேயர் சரிங்களா. ஜிஎல்லுக்கு கேப்டன் வந்து ட்ரை பண்ணுங்கள். சோபி மொலினெக்ஸ் 6 விக்கெட்டுகள் கிடச்சிருக்கு, ட்ரம்ப் கட் பிக் பிளேயர், தவிர்க்க முடியாத பிளேயரும் கூட சரிங்களா. ஜிஎல்எஸ்எலுக்கு சிறந்த தேர்வு. அடுத்ததாக ஸ்டலின்பர்க் வந்து 68 ரன்கள் தான், ஒரு அவுட் ஆஃப் ஆம் ஒரு கம்பேக் தேவைப்படுது. ஃபேல்தோம் 107 ரன்கள் அடிச்சிருக்கிறாங்க, ஒரு கீ பிளேயராக கண்டிப்பாக இருப்பாங்க, ஜிஎல்லுக்கு சிறந்த ஒரு தேர்வாக இருப்பாங்க, கண்டிப்பாக உங்கள் டீமில் எடுத்துக்கோங்க. சாரா கொயட்டா 44 ரன்கள் 6 விக்கெட்டுகள் வந்திருக்கு. அதே போல் லின்சி ஸ்மித் 4 விக்கெட்டுகள் 3 மேட்சில் எடுத்திருக்காங்க. சாரா கொயட்டா ஜிஎல்எஸ்எல்லுக்கு சிறந்த தேர்வாக இருப்பாங்க, கண்டிப்பாக கேப்டன் ட்ரை பண்ணலாம். லின்சி ஸ்மித் ஜிஎல்லுக்கு கேப்டன் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. சாரா கொயட்டு எஸ்எல் அண்டு வந்து ஜிஎல்லுக்கு தேர்வு பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவுக்கு இன்றைக்கி தான் நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா லைக் ஒன்று கொடுத்துருங்க, சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணாத நண்பர்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக கிராண்ட் லீக் டீம் பார்க்கலாம். முக்கியமாக இந்த மேட்சில் பிஹெச் உமன்ஸ் வின் பண்ணுவாங்களா, எம்ஆர் உமன்ஸ் வின் பண்ணுவாங்களான்னு ஒன் வின் அப்ளிகேஷனில் சொன்னால் மட்டும் போதும் பல லட்சங்களை ஈஸியாக வின் பண்ண முடியும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் 5000 பேர்த்துக்கு மேலே ஒன் வின் ப்ளே பண்ணிட்டு வந்துகிட்ருக்காங்க. ஒன் வினில் கிரிக்கெட், கபடி, ஃபுட்பால் நிறைய கேம்ஸ் இருக்குது, அது போக எல்லாமே வந்து ப்ளே பண்ணலாம் சரிங்களா. டவுன்லோட் லிங்க் டெலிகிராமில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க சரி. ஓகே, டீம் நம்பர் 1 கீப்பிங் செக்ஷனில் வந்து ஜி ரெட் நைன் வந்து நம்ம வந்து கேப்டன் வந்து கொடுத்துருக்கோம். அதே போல் பேட்டிங்கில் ஜி ஹாரிஸ் எடுத்திருக்கோம், சி வெப் எடுத்திருக்கோம். ஆல்ரவுண்டரில் ஜொனேஷன், மேத்யூஸ், என்டி கிளர்க்கு, நாட்டு, இடிஇ எடுத்திருக்கோம், எஸ் கிங்கர். பவுலிங்கில் ஷிகா பாண்டே அண்டு என் ஹேன்காக் வைஸ் கேப்டன் போட்டிருக்கோம். கவனிக்க வேண்டிய விஷயம், கேப்டன் கண்டிப்பாக ஒரு ரொட்டேஷனில் விடுங்க சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து என் ஹேன்காக் வந்து ஒரு நல்ல ஒரு திறமையான ஒரு பவுலரால் ரீசெண்டாக இருந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்கள்ட்ட கூட டிஃபால்ட் வைஸ் கேப்டனை வச்சுக்கிட்டு கீப்பிங்கில் ரெட்மைன் ஆல்ரெடி கேப்டன் போட்டிருக்கோம், பேட்டிங்கில் ஜி ஹாரிஸ் கேப்டன் கொடுக்கணும், ஆல்ரவுண்டரில் ஜொனேஷன், என்டிஏ கிளர்க்கு, நாட்டு, கிங்கர் வந்து கேப்டன் கொடுக்கணும், பவுலிங்கில் ஷிகா பாண்டே கேப்டன் கொடுக்கணும். கேப்டன் ரொட்டேஷன் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு டீம் கண்டிப்பாக செட் ஆகி ஜிஎல் அடிக்கிறதுக்கு 80% வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. இதை வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இந்த டோர்னமெண்ட்டில் ஜிஎல் வின் பண்ணலாம் சரிங்களா. டீம் நம்பர் இரண்டு வந்து நம்ம வந்து எம்ஆர் உமன்ஸுக்கு ஃபேவராக எடுத்திருக்கோம், டீம் நம்பர் 1 பிஹெச் உமன்ஸுக்கு ஃபேவராக எடுத்திருந்தோம் சரி. ஓகே, விக்கெட் கீப்பிங்கில் ரெட் நைன் எடுத்திருக்கோம், என் ஃபால்டம் எடுத்திருக்கோம், பேட்டிங்கில் டாட்டின், சி வெப் வந்து கேப்டன் போட்டிருக்கோம், கேப்ஸி எடுத்திருக்கோம், ஆல்ரவுண்டரில் மேத்யூஸ் வைஸ் கேப்டன், ஜி வராகம், நாட்டு, இடி எடுத்திருக்கோம், பவுலிங்கில் சாரா கொயட்டு, எஸ் மொலினெக்ஸ் பிக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த டீமை பொறுத்தளவுக்கு மேத்யூஸ் வந்து டீஃபால்ட்டாக வைஸ் கேப்டன் செட் பண்ணிவிட்டு விக்கெட் கீப்பிங்கில் என் ஃபால்டம் வந்து கேப்டன் கொடுக்கலாம், பேட்டிங்கில் டாட்டின், வெப்பு, கேப்ஸி கேப்டன் கொடுக்கணும், ஆல்ரவுண்டரில் வராகம், இடிஇ கேப்டன் கொடுக்கணும், பவுலிங்கில் சாரா கொயட்டு, மொலினெக்ஸ் கேப்டன் கொடுக்கணும் சரிங்களா. கேப்டனை நண்பர்கள் ரொட்டேஷன் பண்ணுங்கள், நிறைய பேர் இப்படி தான் ஜிஎல்ஐ வின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி. ஓகே, அல்லது நான் கொடுத்த ஸ்டாட்ச் படி கூட நீங்களே ஒரு ஃபில்டர் டீம் போட்டு கேப்டனை ரொட்டேஷனில் போடுங்க சரிங்களா. சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் ஒன்று கொடுத்துருங்க. இந்த மேட்ச்சில் பிஹெச் உமன்ஸ் வின் பண்ணுவாங்களா அல்லது எம்ஆர் உமன்ஸ் வின் பண்ணுவாங்களான்னு சொன்னால் மட்டும் போதும் கமெண்ட்ஸில் சரிங்களா. ஓகே, மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ பற்றியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் எஸ் தமிழ் பாலா.